ப்ரெக்னன்சி டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து வரதை நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. நார்மலாக கன்சீவ் ஆகிற ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தொடர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லவே இல்லை, கன்சீவ் ஆன பிறகு எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைத்துலேருந்தே வந்து ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரியில் அப்போ இருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும், என்னென்னா கான்ஸ்டிபேஷன் ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனல் ஃபிஷர் வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கப்புறம் தொடர ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக நம்ம ஒழுங்காக வந்து தண்ணி அதிகமாக குடிக்கல அப்படிங்கும்போது நார்மலாக ப்ரெக்னன்சி டைத்தில் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடித்தோன்னா வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கிறதே வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நார்மலாக யூட்ரஸ் நம்ம ப்ரெக்னன்சி அப்போ யூட்ரஸ் வந்து பல்ஜ் ஆகும்போது நார்மலாக பாப்பா வளரும் போது முன்னாடி வந்து யூரினரி பிளாடர் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த 7th, 8th, 9th மந்த்னால் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் அடிக்கடி யூரினேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம யூட்ரஸ் வந்து முன்னாடி உள்ள யூரினரி பிளாடரை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி இந்த யூரின் ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக யூரின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அடிக்கடி யூரின் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரெக்னன்சி டைமில் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதே போல் நார்ச்சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தொடர்றது தான் வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி குடிங்க. அதே போல் நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த கான்ஸ்டிபேஷன்லேருந்து தவிர்க்க ஆரம்பிக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து ஆனல் ஃபிஷர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தொடர ஆரம்பிக்கும். அதே போல் நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.